St. John Vianney's Girls Higher Secondary School, Palliady, 9th Standard Max, Exercise 2.2. Second problem, express 1 by 13 in decimal form. Find the length of the period of decimals. 1 by 13, that is 1 in kill, 13, thasama vadivil eluthu. Adhan thasama ennin kala muraimaiyai kaan, abdin ketirukanga. Adhaadhu ippa namakku enna seiyanum abdina, 1 13 ala divide pannanum. இப்போ இது நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்ச எக்ஸாம்பிள் எல்லாம் இந்த ப்ராப்ளம் படிச்சிருக்கோம். 1 வந்து நான் இப்ப என்ன செய்யறேன்னா 13 டிவைட் பண்ண போறேன். 13 இப்ப இது போகாது. அப்ப நமக்கு இந்த பாயிண்ட இங்க வச்சு இல்ல பாயிண்ட வச்சு நான் என்ன செய்யலாம், எத்தனை ஜீரோ வேணாலும் போட்டுக்கிடலாம். எத்தனை ஜீரோ வேணாலும் போட்டாச்சு. சரி, இப்ப இது போகாது. நம்ம மேல என்ன பண்ணுவோம், உடனே போகாட்டி உடனே ஒரு ஜீரோ பாயிண்ட் அப்படி குறைச்சிருவோம் இல்லையா. ஜீரோ பாயிண்ட் போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஜீரோ போட்டோம்னா இது 10 ஆயிரும் இல்லையா. 10லயே இது போகாது. அப்ப நம்ம மீண்டும் இங்க என்ன செய்வோம், ஒரு ஜீரோ போடுவோம். போட்டுச்சு. அப்ப இங்க 100 எடுப்போம். 100ல 13 எத்தனை தடவை இருக்கு நமக்கு தெரியும், 7 டைம்ஸ் இருக்கு. 7 13 91. இந்த 91 நம்ம இங்க எழுதுவோம். 91 இப்ப நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு வரும், 100ல 91 போனா நமக்கு 9 தானே. இப்ப திருப்பி நெக்ஸ்ட் ஜீரோவை நம்ம இறக்குறோம், கொண்டு கீழே கொண்டு வரோம். கொண்டு வரும்போது நமக்கு எத்தனைக்கு போகும், 6க்கு போகும். சரியா, 13 × 6, 13 × 6 நமக்கு என்ன, 78. அப்போ மீண்டும் பேலன்ஸ் நமக்கு என்ன வரும், ரிமைண்டர் நமக்கு இங்க மைனஸ் பண்ணும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது 12 கிடைக்கும். என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். 12 எழுதுறோம். நெக்ஸ்ட் ஜீரோவையும் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் ஜீரோவை நம்ம கொண்டு வரும்போது இது 9க்கு போகும். இது 9க்கு போகும். 9 × 13 = 117 கிடைக்கும். அப்போ மீண்டும் இதை மைனஸ் பண்ணும்போது 3 வரும் இல்லையா. 3 தானே, இப்போ 3 கிடைக்கும். மைனஸ் பண்ணும்போது 3 கிடைக்கும். எகெயின் நம்ம ஒரு ஜீரோ போடுறோம். போடும்போது இது எதுக்கு போகும் அப்படின்னா 2க்கு போகும். 2 × 13 = 26 கிடைக்கும். இப்போ இதுல எகெயின் பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். 30ல் 26 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 4. இப்போ எகெயின் ஒரு ஜீரோ போடுறோம். போடும்போது நமக்கு இது 3 டைம்ஸ் போகும். 13 × 13 = 39. ஸோ இப்போ ரிமைண்டர் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க, ரிமைண்டர் நமக்கு 1 வரும். ரிமைண்டர் 1. இப்போ இது பழையபடி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கே வந்துடும் பாருங்க, 100 இந்த ஸ்டெப்புக்கே வரும். 1க்கு போகாது. திருப்பி 2 ஜீரோ போட்டோம்னா நம்ம திருப்பி என்ன எழுதுவோம், இது ஃபர்ஸ்ட் ஜீரோவை போடுவோம், அடுத்து 7 போடுவோம். திருப்பி இது ரிப்பீட் ஆகும். 0.07692 3, அந்த 0.07692 3ங்கிறது ரிப்பீட் ஆகி மீண்டும் 3க்கு பிறகு 0.07692 3 இப்படி ரிப்பீட் ஆகும். அப்ப நம்ம ரிப்பீட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் நம்ம என்ன போடுவோம், ஒரு பார் அப்படிங்கறத போடுவோம். 1 by 13 = இப்ப இதை இங்க எடுத்து எழுதுவோம் நம்ம. 1 by 13 = நமக்கு வந்த ஆன்சர் 0.07692 9. நம்ம வந்த ஆன்சரை எழுதுறோம், 2 3. கவனமா இருக்கணும், 0.07692 3. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 0 பாயிண்ட் வரும். சரியா, 0.07692 3. இது வந்து நமக்கு ரிப்பீட் ஆகுது. இப்ப இதுல நமக்கு என்ன வரும், என்ன நமக்கு டவுட் வரும் அப்படின்னா, அது என்னது, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ். அதாவது எத்தனை நம்பர் நமக்கு ரிப்பீட் ஆகி வருது, மீண்டும் மீண்டும் வருதுங்கிறத கேக்குறது தான் அந்த வார்த்தை. அப்ப நம்ம என்ன எழுதணும், So has the length of the period of decimals. So that is equal to, எத்தனை ரிப்பீட் ஆகி வருது பாருங்க, 1 2 3 6, வந்து 6 நம்பர்ஸ் திருப்பி வர்றதுனால நம்ம இதை இப்படி வந்து படிக்கணும். அப்போ இது வந்து செகண்ட் ப்ராப்ளம். இப்போ தொடர்ந்து நமக்கு தேர்ட் ப்ராப்ளத்தை பார்ப்போம். Express the rational number 1 by 33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1 by 11. Hence write 71 by 33 in recurring decimal form. இதுவும் நமக்கு ரொம்ப ஈஸி. இதே மாடல் நம்ம எக்ஸாம்பிள்ல படிச்சிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, 1 by 11 எடுத்து இதை வந்து இதனுடைய டெசிமல் நம்பரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப்
1/11. சோ இத நம்ம இப்ப செய்வோம். சோ 1/11. இப்ப இந்த 1 வந்து நமக்கு போகாது. இல்லையா 1/11 னு சொல்லும்போது இது போகாது. போகாததனால நம்ம இங்க என்ன போடுவோம்? 0 பாயிண்ட் போடுறோம். 0 பாயிண்ட். இப்ப இங்க 1 க்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்? 0 போடலாம். இல்லையா? சோ பாயிண்ட் எத்தனை 0 இதுல பாயிண்ட் 000 எத்தனை வேணாலும் நம்ம போட்டுக்கிடலாம். இப்ப 10 எடுக்கிறோம், அதுலயும் இது போகாது. போகாததுனால நான் இங்க என்ன போடுவேன்? 0 போடுவேன். இல்லையா? 0.0. இப்ப 100ல இது 9 டைம்ஸ் போகும். 100ல இது 9 டைம்ஸ் போகும். அப்ப இங்க நம்ம என்ன எழுதலாம்? 99. இப்ப இத செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? இதுல பேலன்ஸ் வந்து 1. எகெயின் அதே தான் வரும் பாருங்க. திருப்பி 0 போடுவோம், அது போகாது. அப்ப மேல என்ன பண்ணுவீங்க? ஒரு 0 போடுவீங்க. இப்ப திருப்பி ஒரு 100 போடுவோம். அப்ப இங்க என்ன வரும்? 9 வரும். சரிதானா? அப்போ இதுதான் வரும். 0.09. இப்படி இது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த ப்ராப்ளத்தை செய்யலாம். 1/11 ஈக்குவல் டு 0.09 நமக்கு ரிப்பீட் ஆகி வருங்கிறத நம்ம காமிக்கிறோம். அதாவது 0.09. இதை வேணா நம்ம எழுதிக்கிடலாம். சரி, இப்போ இத வச்சுட்டு தான் நம்ம மீதி ப்ராப்ளத்தை பார்க்கணும். இதே மாதிரி இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் 1/33 நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நீங்க டிவைட் பண்ணி இதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நீங்க டிவைட் பண்ணலாம். 1/33 நீ டிவைட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்னா 0.03 கிடைக்கும். 0303 போயிட்டே இருக்கு. நீங்க வேணா அதை செய்து பாருங்க. நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 0303 இப்படி இது போயிட்டே இருக்கும். சரியா? ஆனா நமக்கு இப்ப என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 71/33. சோ 71/33 நம்ம இப்ப இத வந்து இது இம்ப்ராப்பர்ல இருக்கு, மிக்ஸ்டுல நம்ம மாத்தணும். 33 இத டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 233/66 கிடைக்கும். 233/66. சோ 71ல 66 போனா எவ்வளவு? 5 கிடைக்குமா? அப்போ மேல ஒரு 5 கிடைக்கும். இங்க 33 இப்படி கிடைக்கும். சரியா? 2/5/33. இதை இப்படி பிரிச்சு எழுதலாம். 2 + 5 × 1/33. இப்போ நமக்கு 2 + 5 × 1/33 வேல்யூ நமக்கு தெரியும். 0.033 இது போயிட்டே இருக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அப்ப அந்த வேல்யூவை நம்ம எழுதுவோம். 0.0303 இது போயிட்டே இருக்கும். அப்ப இதை நம்ம எழுதியாச்சு. எழுதிட்டு இப்ப 5 × 0303 நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 1515 அப்படின்னு நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். 1515 கிடைக்கும். அதாவது பாருங்க, 5 × 3 = 15 கிடைக்குமா? 5 × 0 சோ அந்த 15, 5 × 3 = 15. சோ இந்த மாதிரி பா 0.151515 அப்படினு கிடைக்கும். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் 2.1515 அப்படினு போயிட்டே இருக்கும். இத நமக்கு தெரியறது மாதிரி நம்ம எழுதணும் அப்படினா இப்படி எழுதலாம். சோ தட் இஸ் ஈக்குவல் டு 2.15 அப்படிங்கற எழுதலாம். இப்ப இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய answer. I hope you understood. Thank you, dear students.